கேபிட்டல் பேஸே கரோடாகி போயிருக்கிற சூழ்நிலையில் சென்ற பட்ஜெட்டில் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 70,000 கோடி ரீகேபிட்டலைசேஷனுக்காக, அதாவது வி நோ வாட் இஸ் தி ப்ராப்ளம் அண்ட் வாட் இஸ் தி சொல்யூஷன் ஆல்சோ, அதுக்காக செய்து கொண்டு இருக்கோம். அதனால் நிச்சயமாக இந்த ஆண்டு நம்ம எல்லாரும் பீப்புள் ஆர் கோட்டிங் ராஜீவ்குமார், இதில் நீத்தி ஆயோகனுடைய வைஸ் பிரசிடன்ட், அவர் என்ன சொல்லியிருக்கார், நாம் எஸ்டிமேட் 6.8 சொல்கிறோம், இட் மே பி 6.2. வாட் இஸ் தேர் எ பிக் டிஃபரன்ஸ்? 6.8 எஸ்டிமேட் மேபி 6.2ங்கிறார். அதுவும் மே தான், இன்னும் நமக்கு 8 மாதம் இருக்குது. வேர் என்ன, செப்டம்பர் நவ், 7 மோர் மந்த்ஸ் இருக்குது, அதே 6.8 வரலாம் பார் அவரே சொல்லியிருக்கார் அப்படின்னு அதை கோட் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ஃபேர். 6.2 ஆல்சோ 10 இயர்ஸ் யூபிஏ சர்க்காரில் 4.2 வரைக்கும் கூட வந்த வருஷங்கள் உண்டு. அதனால் பொருளாதாரம் பற்றி மக்கள் பீதி அடைய தேவையில்லை. அனதர் ஃபேக்டர் இன்னைக்கு என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஸ்டீலிங் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்த ராகுல் காந்தி, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையோ அல்லது ஆல் இண்டியா லெவலில் இந்த நியூட்ரினோ ஹைட்ரோ கார்பன் இது பற்றின விஞ்ஞானிகள் நிறைய இருந்தாங்க. இப்போ எல்லாரும் அந்த விஞ்ஞானிகள் பூரா எக்கானமிஸ்டாக மாறிட்டாங்க. வந்து நம்ம ராமர் பாலம் பற்றி பேசுகிறத கருணாநிதி சொன்னார், ராமர் எந்த பள்ளி காலேஜில் இன்ஜினியரிங் படித்தாருன்னு நான் கேட்குறேன், மு க ஸ்டாலின் எந்த காலேஜில் எக்கனாமிக்ஸ் படித்தாரு சொல்லுங்க. அவர் சொல்கிறார் பொருளாதார நெருக்கடின்னு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ராஜீவ் சொல்கிறார் ஸ்டீலிங் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏன் எப்படி வந்தது, லெட் மீ பேர் ஆல் ஃபேக்ட்ஸ். இப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டே வடமான வைக்கல, இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமையிலேயே நாம் இருக்கோம். 70 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு பொருளாதார வீழ்ச்சின்னு இன்றைக்கி என்ன, இன்றைக்கும் சொல்கிறேன், உலகத்திலேயே அதிகமாக வளர்ச்சி உள்ள 5 நாடுகள் பிரிக்ஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்ரிக்கா. இந்த பிரிக்ஸ் நேஷனில் சீனாவை 2வது இடத்திற்கு தள்ளி இன்றைக்கி முதலிடத்தில் இருப்பது பாரத தேசம்தான். ஆனால் சில செக்டாரில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு சுகர் கிளட்டில் இருக்கும், ஸ்டீல் மேலே போகும். அப்புறம் சில சமயம் பார்த்தா ஸ்டீல் கிளட்டில் இருக்கும், சுகர் மேலே போகும். இது செக்டார் வைஸு. இன்றைக்கி ஆட்டோமொபைல் செக்டாரில் அதுவும் தேர் இஸ் ஒன்லி 7% ட்ராப்பு. திரு பஜாஜ் அவர்களே தெளிவாக சொல்கிறார், இட் இஸ் குவைட் நார்மல். அதுவும் ஏன், 2024 நாம் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மூவ் பண்ண போகிறோம். 4th generationலேருந்து அடுத்த ஜெனரேஷன் போகும்பொழுது இனிமே இப்போ இருக்கிற பெட்ரோல் வாகனங்கள், டீசல் வாகனங்கள் இப்போ இருக்கிறத மாதிரி உபயோகப்படாதுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்திகள்லாம் குறைக்க ஆரம்பிப்பாங்க, வாகனங்கள் அதுக்கு வாங்காமல் வேறு இதுக்கு மாறுவாங்க. அதனால் மக்கள் என்ன யோசிக்கலாம், இப்போ இருக்கிற வாகனத்தையே 4 வருஷம் வச்சுக்கோம், 2004 நம்ம எலக்ட்ரிக் வாகனம் வாங்கலாம். ஸோ இது ரொம்ப இயல்பு. அப்படியும் இப்போ இந்த கியா மோட்டார்ஸு அதோட ரிப்போர்ட்டு, இன்னும் அவங்க மோட்டார் சேல்ஸே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே 32,000 வெஹிக்கிள் புக் ஆகிருக்கு.